ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெடிவல் கிச்சன் என்னோடய பேர் ஹேமா பிரபு இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் மசாலா பார்க்கலாங்க என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நீர் மேலே நல்லா கோட் ஆகுற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஊற வச்சிடலாம் என்ன நல்லா மீடியம் ஃப்ளேமில் காய வச்சு நம்ம பன்னீரை அதில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க நம்ம பன்னீரை பொரிச்சு எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நடுக்கி நான் சேர்த்துருக்கேங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க நம்ம பொறிச்சு வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாங்க இப்போது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு சுவைக்கிறப்ப உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பன்னீரில் உப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பன்னீர் மசாலா பரோட்டாக்கு சப்பாத்திக்கெல்லாம் எக்ஸலண்ட்டான காம்பினேஷனாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்